சூப்பர் சீன் கண்ணு மூட்டினா அந்த சீன் போயிடும் வந்து இன்னும் வேகம் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது செம்ம ஃபைட் இருக்குது அந்த வார் வந்து இந்த மூணாம் உலகா போர் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வார் நல்ல வச்சுக்குது அது அட்வான்ஸ் டெக்னாலஜினா ஃப்ளைட்டு பறக்குதோ ரோட் கன்ஸ் பறக்கு நல்லா இருக்கு செம்மையா இருக்கு படம் நல்லா இருக்கு ஸ்டீம் வேலை எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் பேண்டர் வந்து ஜென்ஸ் சூரியோட அண்ணன் இப்போ பிளாக் பேண்டராக வந்துருக்குது சூரிய இளவரசி அது செகண்ட் ஹாஃபில் தான் வருது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பிளாக் பேண்டர் அவர் இறந்துட்டார் அவர் இது வச்சு டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி 2050 இருக்குது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பழைய மூலிகை யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற இளவரசி சூரிய வந்து பிளாக் பேண்டராக மாறி இந்த செகண்ட் ஹாஃபில் வார் நடக்கும் யாருக்கு டலோனோ வாரிசுகள் அண்ட் வகாண்டாக்கு வகாண்டான்னு வக்கண்டா இளவரசி மக்களுக்கு வார் நடக்குது அந்த வார் வந்து செமையாக இருக்குது அந்த வாட்டரில் வார் நடக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வந்து ஒவ்வொரு சூப்பர் நாங்கள் 3D வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இப்போ நார்மலாக 3D பார்த்தா சில நேரத்தில் மொக்கையாக இருக்கும்ல பட் இது அப்படி இல்லை விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சீன் கண்ணு மூட்டினா அந்த சீன் போயிடும் வந்து இன்னும் வேகம் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது செம்ம ஃபைட் இருக்குது அந்த வார் வந்து இந்த மூணாம் உலகா போர் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வார் நல்ல வச்சுக்குது அது அட்வான்ஸ் டெக்னாலஜினா ஃப்ளைட்டு பறக்குதோ ரோட் கன்ஸ் பறக்குது அந்த பிளாக் பேண்தர் வேர்ல்டோட அந்த காட்ஸ் எல்லாம் வந்து அந்த கல்ச்சர்லாம் நல்லா இல்லை நல்லாவே இன்னும் கல்ச்சரை காட்டியிருக்காங்க ரெண்டு இதுவும் அதாவது அந்த நேமாரோட இதுவும் வந்துட்டு அதோட கல்ச்சரும் நல்லா காட்டியிருக்காங்க பிளாக் பேண்தரோட கல்ச்சரும் நல்லா காட்டியிருக்காங்க பழிக்கு பழி வாங்க போறியா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டு வில்லனோட கேரக்டர் கிடைக்கும் இதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பேண்தரோட பவரை ஒரு மூலிகையால ஹீரோயின் எடுப்பாங்க நீர் வாரெல்லாம் செமையா இருக்குது இன்னொரு வாட்டி படம் பார்க்கணும் வேறண்ணா வகாண்டாவோட சண்டைக்கு போறோம் வகாண்டாவோட சண்டைக்கு போய் இளவரசி இருக்குது எல்லாம் சூரிய அவங்களோட அம்மா தான் மகாராணியா இருந்தாங்க அந்த மகாராணியை போட்டு தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இளவரசி மகாராணியா மாறினாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டொலோனோ வாரிசுகள் தண்ணியில் இருக்கிறாங்களே டொலோனோ வாரிசுகள் வகாண்டாவை மோதினாங்க அப்போ அந்தம்மாக்க சக்தி கிடையாது அப்போ இந்தம்மா பிளாக் பேண்டராக மாறும் பிளாக் பேண்டர்னா ஒரு மூலிகை அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி சொல்கிறேன் அட்வான்ஸாக மாறிச்சு டெக்னாலஜி வானத்தில் இருந்தாலும் இந்த கீழே இருக்கிற அந்த ஒரு மண்ணு ஜூம் காட்டு காட்டுவாங்க அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சுண்ணா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெக்னாலஜி அந்த நாட்டு மருந்து மூலிகையெல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் பிளாக் பேண்டர் சூரியக்குள்ளே வரான் சூரியன் யார் அந்த பழைய பிளாக் பேண்டர் இறந்துட்டாரல்ல அவங்களோட தங்கச்சி இளவரசி தான் சூரிய அதுக்கப்புறம் நான் நடக்கிற வார் செம்ம 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 மாசா கிளாஸ் அதான் சூப்பராக இருக்குது ப்ரோ ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படம் லேகுன்னு சொல்ல முடியாது ஸ்லோவாக இருக்குது படம் ஆனால் பரவாயில்ல படம் பார்க்கலாம் டூ இது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வருது இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சில இடத்துலலாம் அது மேபி இது பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் ஆனால் லேக்னு சொல்ல முடியாது படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எது சொல்கிறீங்க இறந்ததுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க
ஆனால் எமோஷ்னல் சீன் நிறைய இருக்கும்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம். அது வந்துட்டு பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணிட்டாங்க. ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு படம் சில இடத்துல, ரொம்ப சைலண்டாக இருந்தது. தியேட்டரே வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்தது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரெண்டு கண் பத்தலை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குண்ணா. இந்த இளவரசி சூரிய கேரக்டர் சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், 19 வயசு 20 வயசு குழந்தை மாதிரி இருக்கும், ஒல்லியா இருக்கும், செம்மையா இருக்கும். அது பிளாக் பண்ற மாதிரி சிரிப்பா வந்தாலும் அந்த கண் பார்வை, அந்த திங்க் பண்ற விதம் அட்வான்ஸா எப்படி யோசிக்குதா, ஒரு ரோபோட்டிக் யோசிக்கிற மாதிரி ஒரு மனசுல சென்டிமெண்ட் ஃபீலிங் இருந்துச்சு. அவங்க அம்மா இருந்துட்டு போயிட்டு அந்த ஃபீலிங் வந்துச்சு, விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ரோபோட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சு. செம்மையா இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது, அவங்களாம் அந்த காலகட்டத்தில் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு தர்மம், அது ஒரு நியாயம். அது எப்படி சொல்கிறது, பயன்பாடு பியூரான அந்த ஃபுட்டு அந்தளவுக்கு பிரம்மாண்டமாகிச்சு. இப்போ உரத்து எல்லாமே பொல்யூஷன் ஆயிடுச்சு, உலகமே பொல்யூஷன் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நம்மளுக்கு 100 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் ஆகுது. அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபுட்டு திங்கிங்கு, அந்த திங்கிங்கே அட்வான்ஸாக இருக்குது. 2100 2050 அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம ஏலியன்ஸ் கிட்ட தான் போவோம் பாருங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குண்ணா. எனக்கு ஒரு இன்னும் சின்ன குரடாண்ணா, இதில் இன்னும் சின்ன குரடாண்ணா, இதில் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு கருப்பாக இருந்தாலும் படம் நல்லா இருக்குது, படம் வேகமாகவும் நல்லா இருக்குது, அந்த வாரும் நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது, அவங்க யோசிக்கிற விதம் நல்லா இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அவங்க ஏன் கருப்பாக ஒழியும் இருக்காங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதில் நம்ம ஹீரோவங்க நம்ம ஹீரோயினுங்க தான் பிரம்மாண்டமாக இருக்கு. வேற வேற கேள்வி பார்த்துட்டு வைப் பண்ண வந்து அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்கோன்னா கம்மியாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன படம் பார்க்கும்போதே எவ்வளோ வைப்பா. பிளாக் பேண்தர் 3க்கு எவ்வளோ வெயிட், எவ்வளோ அவலாக இருக்கீங்க? பிளாக் பேண்தர் 3க்கு வெயிட் பண்ணல, அது வரவில்லை. இதில் நான் ஃபீல் பண்ணுவேன், அது வந்தவே பார்த்துக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணுறது ஒன்று, ஆனால் வெயிட் பண்ணதோ பொன்னியின் செல்வன் 2க்காக வெயிட் பண்ணுவேன். நான் இதுக்காக வெயிட் பண்ண தேவை, ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. கிராஃபிக்ஸ் தானே வேற லெவலில். அப்புறம் இறச்சி 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 கொட்டிருக்காங்கண்ணா. இந்த தண்ணியில் போகிறதால ஒவ்வொரு அசைவம் சொல்கிறேன். இந்த அவதாரில் ஜேம்ஸ் கேமரனும் எப்படி எடுப்பார், அது மாதிரி ஒவ்வொரு அசைவம் ஒவ்வொரு செகண்டும் சமயம் எடுத்துருக்காங்கண்ணா. அதெல்லாம் பார்த்து கண்ணுங்கள்லாம் பார்த்தாண்ணா, ரெண்டு கண்ணும் பார்த்தாருண்ணா. விஜுவல் எஃபெக்ட் ஓவர் செமையாக இருக்குதுண்ணா. அவன் ஃப்ளைட்டு மாதிரியாக பறக்கும், ஒரு பிளேட்டு மாதிரியாக வரும். அவனுக்கு கீழே இருக்கணும்னு ரத்தம் இருக்கும். அந்த கன் ஷாட்டு, அந்த பில்டிங்கு, அந்த ஷிப்பு வேற லெவலில் இருக்குண்ணா. வேற கேள்வி. நீங்கள் மார்வல் ஃபேனா? மார்வல் ஃபேன் கிடையாது, பழசு கூட எதுவும் பார்க்கல. சரி ஒரு பாட்டு நீங்கள் லீவ் கொடுத்தாங்க, சரி பழம் இங்கிலீஷ் படம் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். அவங்களோட அந்த மூவியில் உங்களுக்கு எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எந்த கேரக்டர் கேக்குறீங்க? படம் ஒர்த்தா ப்ரோ? ஒர்த்து. மார்வல் ஃபேனுக்கு நல்லா இது கொடுக்குமா? ஏமாற்றமே இருக்காது, தாராளமாக வந்து பார்க்கலாம்.